வெல்கம் பேக் டு ஹோம் லாட். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் 3 செண்டில் 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 3BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் வந்துட்டு இந்த ஹவுஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடுகள் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு. இந்த வீட்டோட கேட் பார்த்துட்ருக்கோம், 10 அடியில் வந்துட்டு இந்த கேட் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கேட் வழியே புள்ள போயிட்டு போர்ட்டிக்கோ எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, வீட்டோட பிளான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வீட்டோட லேண்ட் ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால சுற்றிலும் செட்பேக் ஏரியா மற்றும் காமன் டாய்லெட்டுக்கு போகிறதுக்கான வழி இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப வசதியாக வந்து கொடுத்துருக்காங்க. போர்ட்டிக்கோலேயே வாட்டர்ஸும் மற்றும் போர்வெல்லும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், மெயின் டோருக்கு பக்கத்தில் ஒரு ஆர்ச் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்ச் வழியாக உள்ளே போகும்போது அங்கே வந்துட்டு நம்ம அம்மிக்கல் கொடுத்து அதே மாதிரி துவைக்கிறதுக்கான கல்லும் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு காமன் டாய்லெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஸ்பேசியஸான யூட்டிலிட்டி ஸ்பேஸ் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வீட்டோட ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் பார்த்துட்ருக்கோம். இந்த மெயின் டோர் வழியாக உள்ளே போயிட்டு எப்படியெல்லாம் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். வீட்டோட ஹால்குள்ளே வந்துட்டோம். ஹால் பார்த்திங்கன்னா 16x17 சைஸில் நல்லா பிரம்மாண்டமாக பெரிய அளவில் வந்து இந்த ஹாலை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஹால்லேயே வந்துட்டு ஒரு ஸ்மால் பெட்ரூம் மற்றும் கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸும் வந்துட்டு ஹால்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கிச்சனை பார்க்க போகிறோம். இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா 10x11 சைஸில் எல் ஷேப்பில் டெஸ்க்டாப் கொடுத்து ஷெல்ஃப் மற்றும் லாஃப்ட் வசதியெல்லாம் கொடுத்து ஓவராலாக பார்க்கறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கிற மாதிரி இந்த கிச்சன் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இப்போ கிச்சனுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்ப்போம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x11 சைஸில் ஒரு அட்டாச் பாத்ரூமோட ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டேர் கேஸ் பக்கத்தில் ஒரு அழகான வாஷ்பேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மாடி மேலே போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் எப்படியெல்லாம் ரூம்ஸ் வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் வெராண்டா ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மினி வெராண்டாவில் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பால்கனிக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடில் வந்துட்டு 2 பெட்ரூம்ஸ்க்கான டோர் இருக்குது. ஸோ இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் ஒரு ஸ்மால் பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 10x16 சைஸில் ரொம்ப வசதியாக இருக்கிற மாதிரி ஒரு அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூமை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்மால் பெட்ரூம் பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்மால் பெட்ரூம் பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 10x11 சைஸில் உருவாக்கியிருக்காங்க. இந்த பெட்ரூமும் ஒரு அட்டாச் பாத்ரூமோடு வந்துடுது. தேவையான ஷெல்ஃப் மற்றும் வெண்டிலேஷன் வசதியோடு இந்த பெட்ரூம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க.
இப்போ நம்ம பால்கனிக்கு போய் பார்ப்போம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது. இது எல்லாமே ஒரே ப்ராஜெக்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு வீடு வந்து சிட்டிக்குள்ளே வாங்கணும் அப்படின்னா நிச்சயமாக வந்துட்டு 1 கோடி ரூபாயை வந்து தொற்றும். ஆனால் வந்துட்டு இங்கே அதில் பாதிக்கும் குறைவான விலையில் வந்து அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஓவராலாக பால்கனி நல்லா வசதியாகவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பால்கனிலேயே வந்துட்டு மேலே மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டீல் ஸ்டேர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ஓவர்ஹெட் டேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய வீடுகள் வந்துருக்கு. அதே மாதிரி ரொம்ப இயற்கையான ஒரு பகுதியில் வந்துட்டு இந்த கேட்டட் கம்யூனிட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற பகுதியில் வந்துட்டு ரொம்ப கம்மி விலைக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடு தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம்.